நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து ஒரு ராசியிலே இருக்க பிறந்தவர்கள் எவ்விதமான பலன்களை பெறுவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்ற கருத்துக்களை திரட்டி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ. இதை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு ராசியில் இணைந்து இருந்தால் என்ன பலன்களை தரக்கூடும் என்பதை விளக்கி சொல்கிறேன். ஒன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஒன்பதாம் இடம் என்ற திரிகோண ஸ்தானங்களிலே சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தாலும் 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களிலே சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தாலும் நல்ல பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள். பொதுவாக இவ்வாறான ஒரு இணைவு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவர் தனது மனைவியின் சொல்லை கேட்டே குடும்பத்தையும் நிர்வாகத்தையும் நடத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருப்பார் என்றும், பெண்ணாக இருந்தால் தனது கணவனின் சொல்லை கேட்டு அவரது தலைமையிலேதான் குடும்ப நிர்வாகம் நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகர்கள் கடின உழைப்பாலே நல்ல செல்வ வசதியை பெற்றிருப்பார்கள். நல்ல வாழ்க்கையை, அமைதியான சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு இணைவு கண் பார்வை, ஜாதகருடைய கண் பார்வையை பாதிக்கும் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதர 1, 5, 9 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள் தவிர இதர ஸ்தானங்களிலே இவ்வாறான சனி சுக்கிரன் இணைவு என்பது ஒரு ஏழ்மை நிலையை தரும். கடினமான உழைத்து வாழக்கூடிய ஒரு இயல்மையான நிலையை தரும், கௌரவ பித்தளையை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 1-ஆம் இடமான லக்கினஸ்தானத்திலே சனியும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் நல்ல தோற்றப்பொழிவு அழகானவராக இருப்பார். நல்ல வேலைகளை செய்து நிறைய செல்வத்தை சம்பாதிப்பார். சுகபோகமான வாழ்க்கையை பெறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4-ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் தனது நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல வருமானத்தை பெற்று மகிழ்ச்சியான நல்ல இன பந்துக்களோட வாழக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருப்பார். நல்ல வாகன சுகம் இருக்கும். நல்ல கல்வி அறிவு உடையவராக இருப்பார். அரசாங்கத்தின் மூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய நிலையிலே அரசாங்க அனுகூலங்களை பெறுவார். பலர் அரசாங்க உத்தியோகங்களை கூட பார்த்து
நல்ல கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலையை உருவாக்கி தரும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாம் இடமான களத்திரஸ்தானம், அது பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும், ஆணாக இருந்தால் தனது மனைவியை குறிக்கும். இந்த இடத்திலே சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருந்தால் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை பெற்று சுகமான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்துவார்கள். நல்ல புத்திரப்பெயர்களை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். கௌரவத்தையும் நல்ல புகழையும் உடையவராகவும் செல்வந்தர்களாகவும் விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பத்தாம் இடமான உச்சகேந்திரத்தில், தசமகேந்திரத்தில் இவ்வாறான சுக்கிரன் சனி இணைவு ஜாதகத்திலே இருந்தால் நாடே புகழும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரமுகராக அந்த ஜாதகரத்து கணக்கூடும். ஒரு அமைச்சருக்கு அந்தஸ்தான வாழ்க்கையை அவர் பெற்றிருப்பார், புகழை அடைவார், நல்ல சமுதாய பணிகளிலே ஆர்வமாக செயலாற்றி அதன் மூலம் நல்ல புகழையும் செல்வாக்கையும் பெறுவார், உயர்ந்த பதவியிலே இருப்பார், அரசாங்க கௌரவம் அவருக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே இருந்தால் கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தும், குடும்ப வாழ்க்கையிலே பாதிப்புகளை தரும், பேச்சும் நன்றாக இருக்காது, போதுமான அளவுக்கு கல்வி அறிவும் இருக்காது. இரண்டாம் இடம் சீர்கெடும், சனியும் இருந்தால் தனஸ்தானமான, வாக்குஸ்தானமான, குடும்பஸ்தானமான இரண்டாம் இடம் சீர்கெடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன்றே எட்டாம் இடத்திலே சனியும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் ஆயுள் பங்கம் அல்லது ஆயுள் பங்கத்திற்கு ஏற்ற வகையிலே கண்டங்களை தரும், அசுவச் செலவுகள் அனாவசியமாக வந்து அந்த ஜாதகர் பல துன்பங்களை அடைவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே அந்த விரயஸ்தானம் படுக்கை சுகத்தை தரக்கூடிய ஒரு சயனஸ்தானம், அடுத்து வெளிநாட்டு பயணங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஜாதகருடைய இல்வாழ்க்கை சுகத்தை பற்றி அறியக்கூடிய இடம் பன்னிரண்டாம் இடம். இந்த பன்னிரண்டாம் இடத்திலே சனியும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அதிகமான விரயத்தையும் அதனால் பெரிய பொருள் இழப்புகளையும் இயல்மையான ஒரு நிலையையும் நல்ல இல்வாழ்க்கை சுகம் இல்லாத ஒரு நிலையையும் ஏற்படுத்தும் என்றும், சயன சுகம் கெடும், பலவித இன்னல்களை ஜாதகர்கள் அடைய வேண்டியது இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஜாதகத்திலே சனியும் சுக்கிரனும் இணைவது குடும்ப வாழ்விற்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்ததாக இருக்காது. இது ஒரு பொது கருத்து. சுக்கிரன் சுபகிரகங்களோடு இணைந்திருக்க வேண்டும். எந்த அசுபகிரகமாக இருந்தாலும், அது நட்பு கிரகமாகவே இருந்தாலும் கூட சுக்கிரனுடன் அசுப கிரகங்கள் இணைந்தால் அசுப வழிகளிலே அதிகமான செலவுகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும்
ஜாதகர்கள் சந்திக்க வேண்டிய நிலையை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு பொது விதி. எனவே சனி சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட ஜாதகத்திலே சனி சுக்கிரன் இணைவு என்பது குடும்ப வாழ்வில் அவ்வப்போது பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதன் மூலம் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் தலையெடுக்கும். அதிகப்படும் போது அவர்களிடையே பிணக்குகள் அதிகமாகி பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை தரும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுக்கிரன் சுபகிரகங்களோடு இணைந்திருந்தால் சுகபோகங்களிலே ஜாதகர் மூழ்கி நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை தரும். அவ்வாறன்றி சனியோடு இணைந்தாலும் சரி, செவ்வாயோடு இணைந்தாலும் சரி, ராகு கேதுக்களோடு இணைந்தாலும் சரி, சூரியனோடு இணைந்தாலும் சரி, பல்வேறு இன்னல்களை இடையிடையே ஜாதகர் சந்திக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையை உருவாக்கி ஜாதகரை வேதனைப்படுத்தும். பல கவலைகளுக்கு உட்பட்டு ஜாதகர் மகிழ்ச்சியை இழப்பார் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் நளினமான ஒரு சுகபோகத்திற்கு உரிய கிரகம், சுகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரகம் தரும் கிரகம். அந்த கிரகம் தூய்மையாக நன்னிலை பெற்று நல்ல ராசிகளிலே அமர்ந்து குரு, புதன், சந்திரன் போன்ற சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு அமைந்திருந்தால் ஜாதகர் நல்ல மேன்மையான பலன்களையும் செல்வ வளங்களையும் பெற்று வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையை பெற முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது இனிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.